ஆவியினாலே ஞானம். தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 1:17-19 வசனங்கள். எபேசு சபை நல்ல ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்ற சபைதான். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், யோவான், அப்பல்லோ போன்ற தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சபைக்கு பவுல் எழுதும்போது ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் தருகிற 6 விதமான ஆவியின் கிருபைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏசாயா 11:2 என்று எழுதப்பட்டிருக்கிறது. அறிவு வரம் என்ற ஒன்றும் இருக்கிறது, ஞானவரம் என்ற மற்றொன்றும் இருக்கிறது. அறிவு வரமானது ஒரு மனிதனை பற்றியும் இடத்தை பற்றியும் சூழ்நிலையை பற்றியும் நமக்குள் அறிவை கொண்டு வருகிறது. ஆனால் இந்த அறிவை பெற்றதோடு நின்றுவிடக்கூடாது. அந்த சூழ்நிலையை கர்த்தருக்காக ஆதாயம் பண்ணிக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு ஞானவரம் அவசியம். அநேகருக்கு அறிவு இருந்தாலும் ஞானம் இருப்பதில்லை. ஒருமுறை ஒரு ஊழியக்காரர் ஊழியத்திற்காக போன போது அந்த இடத்திலே ஒரு ஊழியக்காரி தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த ஊரில் உள்ள பெரும்பகுதி மக்களை தன் வசத்தில் வைத்திருந்தார்கள். ஆனால் அவர் அந்த இடத்திற்கு போன உடனே கர்த்தர் அவருக்கு அறிவை கொடுத்தார். அந்த பெண்ணிடம் இருந்து கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆவி அல்ல என்பதையும், அந்த பெண்ணிடம் இருந்தது கர்த்தர் இடத்திலிருந்து வந்த ஆவி அல்ல என்பதையும், குறி சொல்லும் ஆவி என்பதையும், அநேகரை வழிவிலக பண்ணுகிற ஆவி என்பதையும் அறிந்து கொண்டார். அதை எப்படி துரத்துவது என்று அவர் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் சுயமாக எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அந்த ஆவியை கடிந்து கொண்ட போது அது அவரை தரையிலே தள்ளி அலை கழித்தது, நுரை தள்ள செய்தது. அந்த ஊர் மக்கள் அவர் மேல் கோபம் கொண்டார்கள். கர்த்தர் சொன்னார், மகனே, அதற்குள் குறி சொல்லுகிற ஆவி இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொண்டாய் என்பது உண்மைதான். ஆனால் அதை எப்படி விடுவிக்க வேண்டும் என்கிற ஞானத்தை என்னிடத்தில் நீ கேட்கவில்லையே. ஒரு சில தெரிந்த ஊழியர்களோடு இணைந்து அந்த சகோதரிக்காக ஜபித்திருப்பாய் என்றார். அறிவு வரம் கிரியை செய்தால் மாத்திரம் போதாது, ஞானவரமும் நமக்குள் கிரியை செய்ய வேண்டும். நாம் ஞானவரத்திற்காக கர்த்தரிடத்தில் ஜபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய நிச்சயமாகவே ஞானம் தேவை. அந்த ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்பீர்களாக.